ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 2.35 லெவன்த்து பிஸ்னஸ் மேத்ஸ் யூசிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் திஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்ட். ஸோ கணித தொகுத்தறிதல் விதியின்படி இதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கணித தொகுத்தறிதல் விதி அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன வச்சுக்கணும், பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அடுத்தது என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எடுத்துகிட்டு பி ஆஃப் ஒன் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. இது வந்து நம்ம ஸ்டெப்பு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். அடுத்தது என் ஈக்குவல் டு கே, நம்மளா என் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், அசியூம் பண்ணிக்கணும். வி அசியூம் தட் என் ஈக்குவல் டு ஃபார் என் ஈக்குவல் டு கே பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஃபார் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் இது பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ ஃபார் என் ஆல் என் ஈக்குவல் டு கே பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ கணித தொகுத்தறிதல் விதியின்படி கொடுக்கப்பட்ட கூற்று உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னது, நம்ம பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். ஸோ கொடுக்கப்பட்ட கூற்றை பி ஆஃப் என் என்க, லெட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் பி பி ஆஃப் என் ஃபார் என் ஈக்குவல் டு ஒன் த ஸ்டெப் ஒன். அப்போ எல்எச்எஸில் என்ன வரும், இங்கே இதில் வந்து டூன் சப்ஸ்டிட் பண்ணிக்க, ஸோ டூ பிராக்க ஒன் மைனஸ் ஒன் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஆர்எஸ்எஸில் என்ன இருக்குது, என் ஸ்கொயர் ஸோ ஒன் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். தேர் ஃபோர் எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ், தேர் ஃபோர் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. ஸோ நம்ம பி ஆஃப் ஒன் ட்ரூ அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம். அடுத்தது ஸ்டெப் டூவில் என்னது, அசியூம் தட் P of K is true. P of K is true for n equal to K. N equal to K என்ற மதிப்பிற்கு P of K true என நம்ம அசியூம் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது ஸ்டெப் த்ரீ. ஸ்டெப் த்ரீயில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், டூ ப்ரூவ். ஹியர் வி ஆர் ரைட்டிங் டூ ப்ரூவ் P of K plus 1 is true for n equal to k plus 1. ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு. ஸோ n equal to k plus 1க்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம இப்படி எழுதுனா, ஸோ p of k plus 1 equal to 1 plus, இதில் ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பாக ப்ரொவைடட், இங்கே என்ன இருக்குது நமக்கு, P ஆஃப் K இஸ் ட்ரூ. ஏன்னா P ஆஃப் K ட்ரூன்னு எடுத்துட்டு தான் நம்ம P ஆஃப் K ப்ளஸ் ஒன் ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எட்ஸட்ரா, ஹியர் 2K மைனஸ் ஒன் ப்ளஸ். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ இங்கே கேன்னு இருந்ததுன்னா இங்கே லாஸ்ட்டில் இங்கே என்ன இருக்குது, 2K மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. இங்கே கே அப்படின்னு இருக்கிறப்போ இங்கே 2K மைனஸ் ஒன் இருக்குது. இப்போ இங்கே பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் அப்படின்னா, அதாவது இங்கே கே அப்படின்னா இந்த 2 கிட்ட கேன்னு வருது. இங்கே கே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறப்போ இந்த 2 கிட்ட நமக்கு என்ன வரணும், கே ப்ளஸ் ஒன்னு வரணும். இந்த மைனஸ் ஒன்னெல்லாம் நமக்கு ஃபார்முலா படி இருக்கக்கூடியது. அப்போ இது எப்படி எழுதலாம், 2K ப்ளஸ் டூ தென் மைனஸ் ஒன் ஸோ 2K ப்ளஸ் ஒன். இது நீ ஜஸ்ட் ரஃபில் போட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன எழுதணும், 2K ப்ளஸ் ஒன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னு எடுத்துட்டோம், ஆல்ரெடி பி ஆஃப் கே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது இந்த லாஸ்ட்டில் இந்த டேர்ம் 2K ப்ளஸ் ஒன் எப்படி வந்ததுன்னு புரியாது. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் பி ஆஃப் கே, இந்த 2K ப்ளஸ் ஒன்னை அப்படியே எழுதிக்க, திஸ் இஸ் பி ஆஃப் கே தென் 2K ப்ளஸ் ஒன். பி ஆஃப் கே இஸ் வாட், இந்த லாஸ்ட்டில் நமக்கு என்ன எழுதிருக்கு, பி ஆஃப் கே ஈக்குவல் டு கே ஸ்கொயர்டு. என்னன்னு வந்ததுன்னா என் ஸ்கொயர், இங்கே கேன்னு வந்ததுன்னா கே ஸ்கொயர்டு. எல்எச்எஸ் ஆர்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் இருக்கும். அப்போ இந்த பி ஆஃப் கேக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், கே ஸ்கொயர்னு எழுதிக்க. இது வந்து நமக்கு இங்கே வேணால் ப்ராக்கெட் போட்டுக்க, இங்கே 2K ப்ளஸ் ஒன். இந்த 2K ப்ளஸ் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சது, அது ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிட்டு
இதுக்கு பதிலாக பி ஆஃப் கே எழுதுகிறேன். பி ஆஃப் கே இஸ் நத்திங் பட் கே ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம என்ன எழுதிக்கிறோம், கே ஸ்கொயர் தென் 2k+1. இதை நம்ம என்ன ஃபார்ம் எழுதலாம், கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர். திஸ் இஸ் நத்திங் பட் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர். ஸோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 1+2+3 எட்ஸெட்ரா 2k-1, இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் 2k+1 அப்படிங்கிறத கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன வடிவத்தில் இருக்குது, இந்த வடிவத்தில் இருக்குது. என்னன்னு வந்தால் என் ஸ்கொயர், கேன்னு வந்தால் கே ஸ்கொயர், கே ப்ளஸ் ஒன்னு வந்தால் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஈக்குவல்டெல்லாம் போடக்கூடாது. இந்த இந்த மாதிரி வர்றப்போ இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அந்த வடிவத்தில் வருது. ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. அண்ட் திஸ் இஸ் ட்ரூ வென் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. இது கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு நான் எழுதணும். இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ வித் இம்ப்ளைஸ் ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி முடிச்சு.